அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். இங்கே பனைபுரத்தில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலம் காங்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு மேலே போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலம் காங்கிட்டு போடும்போது என்ன விஷயம் கவனிக்கணும், இந்த காங்கிட்டு என்ன மாதிரி பதமாக எடுத்துகிட்டு வரணும், தூக்குண்டு எப்படி பார்க்குறது, எல்லாமே விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சரவண் சாரோடைய சைட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து இவங்களுக்கு ஒன்றரை ஜல்லியும் போட்டுட்டு பெட்டியும் ஒரே நல்லா போட்டுட்ருக்கோம். இது கொஞ்சம் ஏரியா கம்மியானது, அதனால் ஒரே நல்ல ஷார்ட் ஏற்கனவே மூணு சைட்டும் ஒரே நல்லா போட்டுருவோம். வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து ஒன்றையும் பெட்டியும் போட்டுருக்கோம். பெட்டியை காயின்ட்டு போடும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஷார்ட்ரு கண்டிப்பாக போட்டுருக்கணும். ஷார்ட்ரு போட்டு மினிமம் ஒரு நாளாக தான் இருக்கணும். முதல் நாள் போட்டு அடுத்த நாள் தான் பெட்டி பெருசு அசைக்கும் போது ஷார்ட்ரு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல் நாள் ஷார்ட்ரு போட்டு அடுத்த நாள் போடணும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா மூணு நாளுக்குள்ளே கண்டிப்பாக காயின்ட்டு போடுறது ரொம்ப நல்லது. ஷார்ட்ரு போட்டதுலேருந்து கணக்கு மூணு நாளுக்குள்ளே போட்டோமா அது வந்து நல்லா இணைப்பு நல்லாயிருக்கும். அதுவும் ஒரு காலம் தான், குட்டியான காலம் அவ்வளோதான் ஷார்ட்ரு விஷயம் பார்த்துருப்பீங்க, அது ஓகே. அடுத்தபடியாக இந்த பெட்டி மாட்டும் போது கரெக்டான சைஸில் பெட்டி எடுத்துடணும். ஒரு சில இடத்துல பெட்டிகளில் வந்து உறிஞ்சி அரைஞ்சி கூடுதல் குறைவு இருக்கிற மாதிரியான இதுவும் இருக்குது ஒரு சில இடத்துல. அது மாதிரி இல்லாமல் நம்மளை ஆக்சுவலாக ஒம்பதுக்கு பன்னெண்டு ஒம்பதுக்கு பதினஞ்சுனா அந்த சைஸில் நம்மளுக்கு பெட்டி இருக்கணும். அது மாதிரி பெட்டிகள் எடுத்துடணும். பெட்டி கொஞ்சம் தரமானதாக ரொம்ப உடுக்கில்லாமல் அடித்தடி ஆகாமல் பெட்டியாக கொஞ்சம் நல்லதாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கோணல் மோணல் இல்லாமல் திருகல் இல்லாமல் பெட்டி நம்மளுக்கு கிடைக்கும். பெட்டியில் பிரச்சனை இருந்ததுன்னா நம்மளுக்கு காலமும் பிரச்சனையாக கிடைக்கும். ஏன்னா இது ஒரு மோல்டு, இதுக்குள்ளே காயின்ட் என்ன கொட்டுறமோ அந்த சைஸுக்கு தான் இந்த காயின்ட் கிடைக்கும். நாளைக்கு பிரித்ததுக்கப்புறம் இந்த மோல்டு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் அந்த கிளம்புறோம். ஒருவேளை ட்விஸ்ட்டாக திருகல் இருந்ததுன்னா பெட்டியில் இருந்ததுன்னா அது நம்மளுக்கு அதே மாதிரி வரும். ஒடுக்கு இருந்ததுன்னா அதே மாதிரி வரும். சைஸ் சின்னதாக இருந்ததுன்னா அதே மாதிரி வரும். அதனால் பெட்டி நல்ல பெட்டியாக எடுத்துகிட்டு வரது ரொம்ப முக்கியம். அது ஒன்று. வைப்ரேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கணும். வைப்ரேட்டர் போடுறது ரொம்ப நல்லது. வைப்ரேட்டர் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து காயின்ட்டில் இருக்கிற ஏர் வாய்ஸ் போயிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா சுத்தமாக கிடைக்கும். ஓவர் வைப்ரேஷன் போடக்கூடாது. ஓவர் வைப்ரேஷன்னா ரொம்ப நேரம் வைப்ரேட்டர் போட்டுட்டு இருந்தோம்னா ஜல்லி கீழே இறங்கி சிமெண்ட் பால் மேலே இருந்து அது மாதிரி ஆகும். பெட்டி வந்து நல்ல பக்காவாக போல்டு எல்லாமே ஒன்று கேப் இல்லாமல் எத்தனை போல்டு நட்டு போடணுமோ அத்தனை நட்டும் போடணும். ஒன்று கேப் விட்டு மாட்டுவாங்க, அந்த மாதிரி மாட்டக்கூடாது. பெட்டி விரிஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடையில ஒன்று நட்டு பண்ணோம்னா ஷார்ட்டுக்காக அணைச்சி வச்சு பக்காவாக பெட்டி மாட்டி அவுட்டர்லலாம் பார்த்திங்கன்னா அவுட்டரில் சாயாமல் உள் பக்கமாக கொஞ்சம் சாய வச்சு இப்போ இந்த பெட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கமாக ஒரு நூலில் சாயிருக்கும். அப்போ வெளிலேருந்து முட்டு வச்சோம்னா சரியாக இருக்கும். வெளி பக்கம் சாஞ்சிருந்துன்னா உள்ளே தள்ளுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காங்கிரீட்டே M20 grade 1:2:3 போடுறோம். 1:1.5 தெரியுதான் நார்மல் மிக்சிங் ரேஷியோ. 1.5 ரெண்டாக எடுக்கிறோம். எதனால்னா மணலில் இருக்கிற பல்கிங் ஆப்பு சாண்ட் அப்படிங்கிற இதுக்காக வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். அது மணல் துகள்கள் ஒன்றுமோ அதோடைய வேல்யூமுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 20-30% வெற்றிடத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதம் தான் எடுத்து வச்சுக்குவோம். அப்போ தண்ணி ஃபுல்லாக ஊற்றும்போது அந்த எம்டி ஸ்பேஸு போயிடும். அப்போ வந்து நம்ம எடுக்கிறது ஒரு பாண்டா இருந்துன்னா அங்கே கொட்டுறது 3/4 பாண்டா தான் இருக்கும் கணக்கு. அதனால கொஞ்சம் சேர்த்து எடுக்கிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ ஈரப்பதமாக இருக்க போகிறோம், மணலில் தண்ணி ஊற்றி தான் எடுக்கிறாங்க. ஈரப்பதம் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல்கிங் இருக்கும். பல்கிங்னால பார்த்திங்கன்னா நம்ம அந்த 1.5 ரெண்டாக எடுக்கிறோம். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும். காயின்ட் போட்டு வைப்ரேட்டர் பக்கமாக போட்டோம். தட்டி விட்றாங்க பாருங்கள் சுற்றியில் வச்சு, எதுக்காகனா சைடில் பால் இறங்கிறதுக்காக சுத்தமாக இருக்கும். அதுக்காக வந்து இந்த மாதிரி சுற்றியில் வச்சு தட்டுறது. தூக்குண்டு கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் வந்து தூக்குண்டு பார்க்குறதுக்கு முன்னாடியே செய்யணும். தூக்கு பார்க்குறது, அதாவது குத்தி விடுறது, வைப்ரேட்டர் விடுறது, கவர் பிளாக் வைக்கிறது, அனைத்தும் வந்து தூக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பண்ணணும். தூக்குண்டு பார்த்ததுக்கப்புறம் வந்து பெட்டி ஆட்டுறதா செய்கிறது பண்ணோம்னா கண்டிப்பாக சாயறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தூக்கு பார்க்குறது வந்து 100% கரெக்டாக பார்த்துக்கணும். கவர் பிளாக் வந்து கண்டிப்பாக மேலே வந்து சரியாக வைக்கணும். எல்லா பக்கமும் ஆவரேஜாக இருக்கிற மாதிரி கிளியர் பார்த்துட்டு வைக்கணும். தூக்குண்டு பார்க்கும்போது எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் விடக்கூடாது. அதில் ஒரு நூல் விட்டோம்னா கண்டிப்பாக பெட்டி சாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே தூக்கு பார்த்துட்ருக்காரு. ஏ சரியாக தானே இருந்தது. அப்படியே லேசாக இழுங்க பெட்டியா, அதிகம் 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 அப்படியே இருக்கான் போதும். ஓகே, ஆ காயின்ட்டு ஓடிட்டு பாருங்க.
அங்கே வரணும், இந்த பக்கம் வரணும். போதும் போதும் போதும், அதிகமாக இருக்கு. ஓகே ஓகே. அவ்வளோதான், இப்போ தூக்கு பார்த்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தூக்கு பார்க்கணும், பெட்டி மாட்டி வாங்கிட்டு போட்டு ஒரு ஒரு லேயர்லையும் வைப்ரேட்டர் பண்ணணும். வைப்ரேட்டர் போட்டு முடிச்சதுக்கப்புறம் கவர் பிளாக் வைக்கணும். கவர் பிளாக் வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூக்கு பார்க்கணும். இது வந்து ப்ராப்பராக ஒரு ஒரு பெட்டிக்கு செய்யணும். மேலே வந்து ஜல்லி ஊற்றி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மூணு சைட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ் சூப்பராக எடுத்துருந்துருக்கோம். க்ளீனாக இருக்குது வேலை. அது பாலா சார் சைட்டு. இது நான் நிற்கிறது வந்து சக்திவேல் சார் சைட்டு. இப்போ ஓடிட்டு இருக்கிறது வந்து சரண சார் சைட்டு. எல்லாமே கட்டுவேலையாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா நீட்டாக வந்திருக்கு. பேஸ்மெண்ட் லெவலில் இது ஒர்க்கு பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு, நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மூணு சைட்டுமே நல்லா அருமையாக சூப்பராக வந்திருக்கு. சாக்கர் எல்லாமே போட்டு நீட்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே வந்து அடுத்த ஸ்டேஜ் லிண்டல் ரூஃப் எடுத்துகிட்டு போகிறோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு இது உங்களோட இதை பகிர்ந்துக்கிறோம். பேஸ்மெண்ட்டுக்கு மேலே காலம் போடுறது முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த நல்ல வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.